சமையல்லாம் முடிச்சிட்டேங்க. என்னன்னா ஃபைவ் ஓ கிளாக் இருந்து சாதம் அடிச்சாச்சு, சமையல் முடிச்சாச்சு. இப்போ அந்த டிஃபன் ஊற்றணும் பையனுக்கு. அவன் 6:30 கிளம்புவான், 6:30 கூட இல்லை, 6:20 வந்து கிளம்புறான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 5:00 மார்னிங், 5:00 10:00 வரைக்கும் தான் சமையல் பண்ணதெல்லாம் காமிக்கல. நார்மலாக நம்ம சாம்பார் அப்படி தானே, அதனால் அதெல்லாம் காமிக்கல. இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் அத்தை கொண்டு வந்தாங்க முருங்கைக்காய் ஊர்லேருந்து, அதனால் முருங்கைக்காய் சாம்பார். அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன், சாதம் அடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து காலையில் டிஃபனுக்கும் மதியானம் லஞ்சுக்கும் வந்து சேர்த்து செய்துட்டேன். சண்டே வந்து சிக்கன்லாம் செய்கிறதுனால மண்டே வந்து சாம்பார் வச்சுருவேன். நிறைய பேர் வந்து தயிர் சாதம் செய்வாங்க, என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க, ஆனால் வந்து என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் தயிர் சாதம் வைக்கிறது இல்லை, அதனால் சாம்பார் சாதம் தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு, அதனால் உருளைக்கிழங்கு. எங்களுக்கு சிறுகீரை போட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு செய்துட்டேன். பார்த்திங்கன்னா வெத்து ஒழுகுதுங்க, வெயில் ஓவராயிடுச்சு. நாங்கள் அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வீடு இருக்கிறதுனால இவ்வளோ தெரியலன்னு நினைக்கிறேன். வந்து பயங்கரமாக வெயில் சொட்டிங்க, அது அப்படியே வேர்த்து கூட்டு இவ்வளோ அனலடி சமையல் பக்கம் வந்தான். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி சாம்பார் வச்சுட்டேன் பெரியவனுக்கு, அவன் சாப்பிட்டு கிளம்பிடுவான். கிளம்புறதுக்கு முன்னே எப்போயுமே நம்ம தண்ணி தெளிச்சுட்டு தான், யாருனா வெளியே அனுப்பும்போது நம்ம தண்ணி தெளிச்சிடணும் கோலம் போடலனா கூட. அதனால் நான் வந்துட்டு 5:00 எழுந்தேன்னா 6:00 நான் எல்லாம் முடிச்சுருவேன். அவனுக்கு பேக்கெலாம் பண்ணிவிட்டு சாப்பாடு டிஃபன் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தண்ணி தெளிப்பேன் நான், அதுக்குள்ள அவன் சாப்பிட்டு வந்துடுவான். சப்போஸ் டைம் இருந்தால் நான் நடுவில் கூட வந்து அந்த 5:30, 5:45 போடுவேன். சின்னவன் எழுந்து அப்போ தான் வந்தான், வந்த உடனே ஃபோன் வேணும்ன்ட்டு ஃபோன் எடுக்க போயிருக்கிறான். இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பார்க்குறான். இப்போ தான் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சது இப்போ தான் பார்த்தான். எல்லோரும் வந்து கேட்பாங்களாம், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் கூட அப்படின்ட்டு, அதை தான் சொல்லிட்டுக்கிறான். நான் கேமரா வச்சது அவன் பார்க்காம சொல்லிட்டுக்கிறான். பார்த்திங்கன்னா அவன் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கோயம்பேடு போயிட்டு அதுக்கப்புறம் அவன் காலேஜ் போனோம், அதனால் சீக்கிரம் கிளம்பிடுவான். நார்மலாக காலேஜ் போகும்போது எல்லாமே வந்து 8:30, 9:00 போயிருந்தாங்க காலேஜ். அதனால் பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் சின்ன பையனாக கூட, நானும் எங்கள் சின்ன பையனும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம், அது கண்டினியூ ஆகுது பாருங்க. அப்படின்னு சொன்னாங்க. ஷேர் பண்ணுங்க, சொல்லுடா, ஷேர் பண்ணுங்க, 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 பண்ணுங்க. இல்லைடா, ஷேர் நம்ம எல்லாருக்கும் அனுப்புறோம் இல்லையா, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணுங்க. உருளைக்கிழங்கு வறுவல் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி போட்டுக்கிறேங்க. ஏய் கையை வைக்காத எடுக்கு. இவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க, எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்புறம் சாம்பார் சாதம், சாம்பார் வேறு தனியாக அவன் எப்பவுமே தனியாக எடுத்துன்னு போவோம். எடுத்துட்டு அப்போது வந்து சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவான். சாம்பார் சாதம் மட்டும் இப்படி தான் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்கூலில் வந்து ட்ராயிங் பண்ணி சொன்னாங்க. ஒரு 5 பசங்களே என்னமோ சொன்னாங்கன்னு சொன்னால் தெரியல கரெக்டாக. இவனுக்கு வந்து
இது கொடுத்தாங்களா, அதனால் உட்காந்து ட்ராயிங் பண்ணால் நடுவில் விட்டாங்க. ட்ராயிங்லாம் சூப்பராக பண்ணுவான். அந்த கொரோனா வந்ததுலேருந்து ஃபோன் கேம் விளையாடி விளையாடியே பசங்க வந்து கெட்டு போச்சுங்க. சூப்பராக வரைவான். ட்ராயிங் கிளாஸ்லாம் போகல, கொஞ்ச நாள் போனோம். அவன் நல்லா வரைகிறத பார்த்து அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் கொரோனா அதெல்லாம் நிறுத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிங்கிறான். ஸ்கூலெல்லாம் அனுப்பிச்சிட்டு பசங்களை அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பணும். ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் பார்த்தா வீடியோ கால்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. 100 degrees அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபீவரு. அதனால் மனசே கேட்கல. சரி அதனால் கிளம்பிட்டோம். பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வராங்கட்டு போயிட்டு வந்துடலாம், பார்த்துட்டு வரலான்னு போனோம். அப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டே வந்துட்டோம். குழந்தை ரொம்ப டல்லாக இருந்ததா. இங்கேருந்து வந்து திங்கக்கிழமை தான் போனாங்க. நான் வீடியோலாம் எடுத்தேன் கிளம்புலாம். அந்த வீடியோ உடம்பு சரியில்லைன்னு நான் போடவே இல்லை. நான் மாற்றுத்திறனாளிக்கும் வீடியோ போடுறதுனால எனக்கு மாற்றி மாற்றி இன்னும்போது கொஞ்சம் லேட்டாக ஆயிரும். இது கூட பார்த்திங்கன்னா மண்டே எடுத்துது, ஆனால் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வருது. அதனால் வந்து போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு திருப்பி பாப்பா கூட்டின்னு வந்துட்டோம். வந்து அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் இப்போ வந்து ஓகே. கோல்டு ஓவர் ஆகிட்டு தண்ணி இங்கேருந்து மாற்றி அங்கே போய் தலைக்கெலாம் குளிக்க வச்ச உடனே கோல்டு ஆகிட்டுக்குது ரொம்ப அவளுக்கு குழந்தைக்கு. அது இன்னொன்று வந்து இங்கே வந்து எல்லோரும் நான் பசங்க நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அங்கே வந்து எங்கள் பொண்ணு மட்டும் இருக்கிறாங்க, பாப்பாவை தனியாக பார்த்துக்கணும். முடியலன்னா அழுதுனே ரெண்டு நாள் ரொம்ப தூங்காமல் அப்படிலாம் சொல்லவே சரி போய் கூட்டின்னு வந்துட்டோம். அவளுடைய கலாட்டெல்லாம் பாருங்கள். இங்கே வந்து இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கப்புறம் எடுத்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Hello.